அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயலட்சுமி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. புத்தாண்டு பிறக்க போகுது. நீங்கள் எல்லோரும் யார் பிக்பாஸ்ன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. வாங்க பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே ஆசை, கனவு, லட்சியம் இது எல்லாமே இருக்கும். இப்போ புது வருஷம் பிறக்கும்போது நம்ம எல்லாருமே வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு டைரி எடுத்துப்போம், டைரியில் எழுத ஆரம்பிப்போம். என்கிட்ட இருக்கிற இந்த விஷயத்தெல்லாம் நான் விட்டுட்டா நல்லாயிருக்கும், இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நான் கடைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதுவோம். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா, தனக்கு இருக்கக்கூடிய ஆசை, எப்படியும் இந்த வருஷம் நான் புதுசாக வீடு கட்டி குடியேறிடணும்ப்பா அப்படின்னு எழுதுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா, நமக்குன்னு ஒரு கார், சொந்தமாக ஒரு கார் வாங்கணும், நம்மளே அதை அப்படியே டிரைவ் பண்ணிவிட்டு கெத்தாக போகணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளில் இந்த வருஷம் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தீவிரமாக படிப்பாங்க. இது எல்லாருமே நம்ம ஒரு தீர்மானமாக கொள்கையாக எழுதுவோம். எழுதுகிற எல்லாருமே நம்ம இந்த கொள்கையை, தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை எத்தனை பேர் அதை நிறைவேற்றுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப குறைந்த சதவிகிதம் மட்டும்தான் அதை நிறைவேற்றுறாங்க. ஏன் அப்படின்னு என்னைக்காச்சும் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நம்மளை சுற்றி நம்மளுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தொலைக்காட்சியாக இருக்கலாம், நம்ம கையிலேயே எப்பயுமே இருக்கக்கூடிய கைபேசியாக இருக்கலாம். இது மாதிரி நிறைய நம்மளை சுற்றி நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் சாதித்தவங்க, வெற்றி அடைஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்கள சுற்றியும் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அதையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். அதையெல்லாம் தாண்டி அவங்க எப்படி வெற்றி அடைஞ்சாங்க அப்படின்னா, அவங்களுடைய மனோசக்தியை ஒருங்கிணைக்கிறது மூலமாக தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. பேராசிரியர் ஹக்ஸ்லி அப்படின்றவர் சொல்கிறாரு, இந்த உலகத்திலேயே நம்ம கற்றுக்க வேண்டிய பாடத்தில் முதன்மையான பாடம், முக்கியமான பாடம் என்னன்னு சொல்கிறாரு தெரியுங்களா? நம்ம மனதினுடைய சக்தி என்னங்கிறத உணர்றது தான் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நிறைய தன்னம்பிக்கை சார்ந்த நூல்கள் அப்படின்றது விற்பனையில் அமோகமாக இருக்குது. இந்த தன்னம்பிக்கை சார்ந்த நூல்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் எடுத்துக்கங்களேன், வெற்றி அடையணுமா, சாதிக்கணுமா, அந்த மாதிரி நூல்களுடைய அடிப்படை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம மனதினுடைய ஆற்றலை எப்படி ஒருங்கிணைக்கிறது அப்படின்றது தான் அடிப்படை. அது மட்டும் இல்ல, இந்த யோகா, தியானம் இது மாதிரி பயிற்சி வகுப்புகள் நடக்குது இல்லைங்களா, அந்த பயிற்சி வகுப்புகளில் கூட எதை சொல்லித்தராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம மனதினுடைய ஆற்றலை எப்படி ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறத தான் சொல்லித்தராங்க. மனதினுடைய ஆற்றல் அவ்வளோ முக்கியமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம மனதினுடைய ஆற்றல் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை நம்மளால் முழுமையாகவும் சந்தோஷமாகவும் செய்ய முடியும். அதனால் மனதின் ஆற்றலை ஒருங்கிணைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதும். ஆண்டு துவக்கத்தில் நம்ம எழுதுகிற தீர்மானங்களை எந்த விதமான கவன சிதறல்களுக்கும் ஆட்படாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம எடுத்த தீர்மானத்தை உறுதியாக அதை யார் ஒருத்தவங்க நிறைவேற்றி வெற்றி அடைகிறாங்களோ அவங்க தாங்க பிக் பாஸ். அது மாதிரி இந்த ஆண்டு துவக்கத்தில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய உங்களுடைய தீர்மானம், ஆசை, கனவு எல்லாத்தையுமே உங்கள் மனோசக்தியை ஒருங்கிணைச்சு மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செயல்படுத்தணும். உங்கள் குடும்பத்தினரோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பகுதியில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.